வெல்கம் டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வந்து ஃபைவ் லெசன்ஸ் முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் வால்யூம் அப்படின்ற ஒரு வால்யூமே நம்ம வந்து ஆக்சுவலாக முடிச்சிட்டோம். ஸோ வால்யூம் ஒன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஸோ நம்ம வந்து ஒரு ஃபைவ் லெசன்ஸ் பார்த்தோம். தட் இஸ் எ யூனிட் ஒன், எலக்ட்ரோ ஸ்டாட்டிக்ஸ்னு பார்த்தோம், எலக்ட்ரோ ஸ்டாட்டிக்ஸ். அண்டு யூனிட் டூ, ஓகே, யூனிட் ஒன் வந்து எலக்ட்ரோ ஸ்டாட்டிக், யூனிட் டூ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு பார்த்தோம். கரண்ட்டு எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு பார்த்தோம். அண்ட் தென் யூனிட் த்ரீ, ஓகே, யூனிட் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா மேக்னடிசம் அண்ட் மேக்னடிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், மேக்னட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்தோம். அண்ட் தென் யூனிட் ஃபோர் அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரோ மேக்னடிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்தோம். அண்ட் தென் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வால்யூமில் எலக்ட்ரோ மேக்னடிக் வேவ் அப்படின்னு சொல்லி ஃபைவ் லெசன்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த ஃபைவ் லெசன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் எல்லாமே வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்ட் தான், ஓகே. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கரண்ட், எலக்ட்ரிசிட்டி, மேக்னடிசம் அண்ட் மேக்னடிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் எலக்ட்ரோ மேக்னடிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படின்ற பார்த்தோம், ஓகே. ஸோ இந்த லெசனில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாமே மோஸ்ட்லி பார்த்துட்டோம். இன்னும் நமக்கு பெண்டிங் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபோர் அண்ட் யூனிட் ஃபைவ்ல ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அண்ட் நியூமரிக்கல் ப்ராப்ளம் நமக்கு பெண்டிங் இருக்கு, ஓகே. கண்டிப்பாக இந்த ரெண்டு லெசனுக்கான நியூமரிக்கல் ப்ராப்ளம் அண்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம கண்டிப்பாக வந்து வீடியோ போட்டுருவோம். இந்த சிக்ஸ்த் லெசன் ப்ளஸ்ஸும் வந்து சம் ஃபோர்த் லெசன் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கண்டிப்பாக நமக்கு வந்து வீடியோ போடலான்னு இருக்கோம், ரெண்டு வீடியோ போடலான்னு இருக்கோம். ஸோ நம்ம சிக்ஸ்த் லெசன் ஒரு வீடியோ ஒரு ஹாஃப் அன் அவர் அண்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர், அந்த மாதிரி ஒரு ஒன் அவர் ரெண்டு வீடியோவோ போடலான்னு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபர்ஸ்ட் வால்யூம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தரவாக படிச்சிருக்கணும். ஸோ யூனிட் ஒன்லேருந்து யூனிட் ஃபைவ் வரை இருக்கக்கூடிய மோஸ்ட்லி ஆல் புக் பேக் கொஸ்டின்ஸ் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. புக் பேக் கொஸ்டின் நல்லா தரவு பண்ணிங்கன்னாவே போதும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெசன்லையும் பார்த்தீங்கன்னா எல்லா புக் பேக் கொஸ்டின்ஸும் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய கான்செப்ட் எல்லாமே கவர் ஆகி தான் இருக்குது. ஸோ நீங்கள் புக் பேக்கை தரவு பண்ணிங்கன்னாவே வந்து எல்லாமே நமக்கு வந்து தரவு பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ப்ளஸ் டூ சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட் ஓரியன்டாக அண்ட் ஐஐடி ஓரியன்டாக வந்து நமக்கு இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரண டாப்பிக்கில் தெரிஞ்ச நல்ல ஒரு டாபிக்ஸு. நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லா படிச்சினாவே நீட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ஐஐடி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ஜேஇ எக்ஸாமாக இருந்தாலும் சரி, எந்த எக்ஸாமாக இருந்தாலும் இந்த ஒவ்வொரு லெசனையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபுல் மார்க்ஸ் நம்ம வந்து ஸ்கோர் பண்ணலாம், ஓகே. ஸோ அண்ட் தென் வேறு என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஓல்டு புக் அப்படின்னு பார்க்கும்போது ஓல்டு எடிஷன், ஸோ ஓல்டு எடிஷன் அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து சிக்ஸ்த் லெசன்ன்றது வந்து ஆப்டிக்ஸ் இருக்கும், ஜென்ரலாக இருக்கும், ஒன்லி ஆப்டிக்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 93 பேஜஸ் இருந்தது. எத்தனை பேஜஸ் இருந்தது? 93 பேஜஸ் இருந்தது. இந்த 93 பேஜஸில் வந்து நிறையா புக் பேக் கொஸ்டின் லெசனே பெருசாக இருந்தது. ஒரு லெசன் நடத்துறதுக்கு நமக்கு வந்து 2 மந்த் அதுக்கு மேலே தேவைப்பட்டது. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஆப்டிக்ஸ் அப்படின்ற ஒரு சிக்ஸ்த் லெசன், சிக்ஸ்த் லெசன் பழைய புக்கில் வந்து ஆப்டிக்ஸ் அப்படின்ற அந்த சிக்ஸ்த் லெசனை வந்து இப்போ ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க. ஒன்று வந்து ரே ஆப்டிக்ஸ், என்னது ரே ஆப்டிக்ஸ், அண்ட் அனதர் ஒன் இஸ் அ வேவ் ஆப்டிக்ஸ்னு சொல்லுவாங்க, ஓகே. ஸோ இப்போ இந்த நியூ புக் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ரே ஆப்டிக்ஸை வந்து யூனிட் சிக்ஸ் வந்து ரே ஆப்டிக்ஸ்னா யூனிட் செவனாக பிரிச்சுட்டாங்க. யூனிட் செவனை வந்து வேவ் ஆப்டிக்ஸாக நம்ம பிரிச்சுட்டாங்க, ஓகே. ஸோ ஓல்டு புக் யாராவது ரெஃபர் பண்ணுறது இருந்தால் சிக்ஸ்த் லெசனாக நம்ம வந்து டூ லெசன்ஸாக பார்க்க போகிறோம். யூனிட் சிக்ஸ் வந்து ரே ஆப்டிக்ஸ், இந்த ரே ஆப்டிக்ஸை மட்டும் நம்ம சிக்ஸ்த் லெசனாக பார்க்க போகிறோம். அண்ட் தென் செவன்த் லெசனை வந்து நம்ம வேவ் ஆப்டிக்ஸாக பார்க்க போகிறோம். பட் நியூ புக்கில் வந்து உனக்கு ஸ்பிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, ஓல்டு புக்கில் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா கம்பைனாக இருக்கும். ஸோ யூனிட் சிக்ஸ் வந்து நம்ம ரே ஆப்டிக்ஸ், யூனிட் செவன் வந்து வேவ் ஆப்டிக்ஸ் அப்படின்ற ரெண்டு லெசன்ஸை பார்க்க போகிறோம். அதே சிக்ஸ்த் லெசன் ஓல்டு புக்கில் ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி நம்ம புக்கில் வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க. சில விஷயங்களை வந்து நமக்கு குறைச்சிருக்காங்க, சில விஷயங்கள் அடிஷனாக கொடுத்துருக்காங்க, சம் கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அண்டு நியூமரிக்கல் ப்ராப்ளத்தில் சம் கொஸ்டின் ஆட் பண்ணியிருக்காங்க, சம் கொஸ்டின் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஒன்லி ரெஃபர் இன் நியூ எடிஷன் 2020 தான் நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருமே வந்து
இந்த செகண்ட் வேர்லிங் புக்கை வந்து கம்பல்சரி வாங்கிக்கோங்க. நம்ம பிடிஎஃபா வாட்ஸ்அப்பில் பிடிஎஃபாக அமைச்சிருப்போம். ஸோ அந்த புக்கை நம்ம படிக்கிறது வந்து சிரமமாக இருக்கும். புக்கில் வந்து படிக்கிறத விட நம்ம மொபைல் படிக்கிறதுன்றது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஸோ புக்ஸை வந்து வாங்கிக்கோங்க செகண்டு டேர்ம். ஓகே, ஸோ நமக்கு வந்து வால்யூம் டூனுடைய புக்ஸ் அவைலபிள் நம்ம ஸ்கூலில் வந்து அவைலபிள். ஓகே, ஸோ வால்யூம் டூ புக்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வால்யூம் டூ வந்து கண்டிப்பாக போய் வாங்கிக்கோங்க. ஸோ அண்ட் தென் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நாம இந்த யூனிட் சிக்ஸ் அப்படின்றது ஆப்டிக்ஸ், நமக்கு ரே ஆப்டிக்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். யூனிட் சிக்ஸ் வந்து ரே ஆப்டிக்ஸ். வாட் இஸ் மீன் பை ரே? ரேனா என்ன? ஸோ நமக்கு தெரியும். ஓகே, ஸோ நம்ம லைட் ரே அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சன்லேருந்து ஒரு லைட் வருது அப்படின்னா இந்த லைட் அப்படியே ட்ராவல் ஆகிட்டு வரும். ஸோ வரும்போது அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், தட் இஸ் எ வீவ். இப்படி வருது நமக்கு, வீவாக வருது ஆர் பார்ட்டிகுலாக வருது. ஸோ லைட் இஸ் எ பார்ட்டிகுலர் வீவ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ பார்ட்டிகுலாகவும் இருக்கும் வீவாக இருக்கும். தட் இஸ் அ டூயல் நேச்சர். தட் இஸ் அ டூயல் நேச்சர். எதுக்குல டூயல் நேச்சர் இருக்குன்னு பார்த்தோம். தட் இஸ் அ லைட்டுக்கு டூயல் நேச்சர் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீவாக வர்றத நம்ம என்ன சொல்கிறோம், ரே. ஸோ ரே அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். நம்ம ரே அப்படின்றது என்னென்னா தமிழில் கதிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஆப்டிக்ஸ் அப்படின்னும் போது நமக்கு வந்து லைட்ஸை பற்றி படிக்கிறது தான். ஓகே, லைட்டு அண்ட் லைட்னுடைய அப்ளிகேஷன்ஸு. ஸோ அதை பற்றி படிக்கிறது நம்ம ஆப்டிக் அப்படின்னு சொல்லுவோம், ஆப்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து இன்ட்ரோடக்ஷன் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரே ஆப்டிக்ஸ் என்ன டீல் பண்ணுது, வாட் இஸ் த டீல்ஸ் வித் ரே ஆப்டிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க உங்கள் புக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீல்ஸ் வித் த லைட் தட் ரெப்ரசன்டட் ஆஸ் எ ரே ட்ராவலிங் இன் எ ஸ்ட்ரெயிட் லைன். லைட் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக அப்படி ட்ராவல் பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் அ ரே. இதை நம்ம என்ன சொல்கிறோம், லைட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக ட்ராவல் பண்ணாலே தட் இஸ் அ ரே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இனி வேவ் ஆப்டிக்ஸ் அப்படின்ற ஒரு லெசன் படிக்க போகிறோம். அது வந்து நம்ம புக்கில் வந்து செவன்த் லெசன், தட் இஸ் யூனிட் செவனில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா ரே ஆப்டிக்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். சாரி, யூனிட் செவன் வந்து வேவ் ஆப்டிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். வாட் இஸ் அ வேவ் ஆப்டிக்ஸ்? வேவ் அப்படின்னும் போது வி ஸ்டடி அபவுட் த பினாமினான் அசோசியேட்டட் வித் த ப்ரொபகேஷன் ஆஃப் த லைட் ஆஸ் எ வேவ். ஸோ லைட் வந்து ப்ரொபகேட்னா பரவுறது. ஸோ அந்த லைட் பரவுறது வந்து ஒரு வேவா எடுத்துக்கிட்டு சம் கான்செப்டை வந்து நம்ம வேவ் ஆப்டிக்ஸில் பார்க்க போகிறோம். இங்கே ரேவா எடுத்துக்கிட்டு சம் கான்செப்டை இங்கே நாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வாட் இஸ் அ ரே ஆப்டிக்ஸ்? ஓகே, ரே ஆப்டிக்ஸ்னா என்னன்றதை அடுத்து பார்க்கலாம். ஸோ ரே ஆப்டிக்ஸ் அப்படின்னும் போது தட் லைட் ட்ராவல்ஸ் இன் எ ஸ்ட்ரைட் லைன் இன் எ மீடியம். ஒரு மீடியத்தில் வந்து லைட் எப்படி ட்ராவல் பண்ணோம், இன் எ ஸ்ட்ரைட் லைனில் வந்து ட்ராவல் பண்ணோம். லைட் ட்ராவல் இன் எ ஸ்ட்ரைட் லைன். ஓகே, light may deviate in its path only when it encounters another medium or an obstacle. So light epo vandu namakku vandu deviate aagum. Deviate na ipdi valanju pogalam ipdi pogalam adha maari epo deviate aagum appdi paathina edha or medium la poi modumbodhu light point modhi refraction aagalam reflection aagalam penetrate aagalam. So indha maari behavior epo aagum appdi paathina edha or medium ore or medium la poi modumbodhu or புக்கில் வந்து அப்டகல் அப்டகல்னால் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே போய் மோதும் போது நமக்கு அந்த மாதிரி ப்ராசஸ் வந்து நடக்கும். ஓகே, எ ரே ஆஃப் த லைட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஒன்லி த டைரக்ஷன் ஆஃப் த லைட். ஸோ இங்கே ரே ஆஃப் லைட் கிவ்ஸ் என்ன ரே ஆப்டிக்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லைட்னுடைய டைரக்ஷனை வந்து நமக்கு சொல்லும். ஓகே, ஸோ எந்த டைரக்ஷன் லைட் வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்றத நமக்கு இந்த ரே ஆப்டிக்ஸும் நம்ம படிக்கலாம். ஓகே, ஸோ அண்ட் தென் வாட் இஸ் அ பீம் ஆஃப் லைட்? பீம் ஆஃப் லைட்னா என்ன? ஸோ இந்த மாதிரி ஒரு சிங்கிளாக இப்படி ஒரு லைட் போச்சுன்னா தட் இஸ் அ ரே அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து ஒரு பீம் அப்படின்னா தட் இஸ் அ ஒரு டோட்டல் ரேஸ். இதெல்லாம் சேர்ந்த ஒரு பஞ்ச் ஆஃப் ரேஸ் இருந்தால் அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், தட் இஸ் அ பீம் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவோம். புக்கில் என்ன டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்கன்னா, த பாத் ஆஃப் லைட் இஸ் கால்ட் எ ரே ஆஃப் லைட் அண்ட் எ பண்டில் ஆஃப் சச் ரேஸ் இஸ் கால்ட் பண்டில் ஆஃப் சச் ரேஸ். இந்த ரேஸ்னுடைய பண்டில், இந்த பண்டில் எல்லாமே சேர்ந்தது நம்ம என்னென்னு சொல்லுவோம், தட் இஸ் அ பீம் ஆஃப் லைட். என்ன சொல்லுவோம், பீம் ஆஃப் லைட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, பீம் பீம் அப்படின்னும் போது இந்த இடத்துல பண்டில்ஸ் ஆஃப் சச் லைட் ரேஸ். ஓகே, இந்த லைட் ரேஸ் எல்லாமே பண்டலா ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய அந்த லைட் ரேஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், தட் இஸ் அ பீம் ஆஃப் லைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த சாப்டர் நம்ம வந்து லைட் வந்து பிகேவ் பண்ணக்கூடியது ஒரு ரேவாக எடுத்துக்கிட்டு அதனுடைய ரிஃப்ளக்ஷன் ரீஃப்ராக்ஷன் டிஸ்பர்ஷன் அண்ட் ஸ்கேட்ரிங் இதெல்லாம் ஏற்கனவே படிச்சிருப்போம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன்.
So that is the reflection அப்படின்னு நான் படிச்சிருப்போம். So reflection and refraction, refraction and then dispersion. Dispersion தான் பரவுறது. Okay, dispersion and the fourth one is a scattering. Okay, நம்ம பார்த்துருப்போம் what is scattering. So scattering இந்த மாதிரி என்ன நிறைய விதமான பிஹேவியர் வந்து அந்த லைட் இருக்கு இருக்கும். ஸோ அந்த அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரிஃப்ளக்ஷன் இன்னியா ரீ. ஸோ லைட் ரேலாம் வாட் இஸ் அ ரிஃப்ளக்ஷன் எப்படி இருக்கும், அண்ட் தென் ரீஃப்ராக்ஷன் எப்படி இருக்கும், டிஸ்பர்ஷன் எப்படி இருக்கும், இட் இஸ் ஸ்கேட்ரிங் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கான்செப்டை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தேரியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ தேரி ஓரியன்டான லெசன் தான். இட் இஸ் அ ஜென்ரல் ஃபிசிக்ஸ். இதை நம்ம என்ன சொல்லலாமா, ஃபர்ஸ்ட் வால்யூமில் பார்த்தா எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்டாக இருந்திருக்கும், இது எல்லாமே ஜென்ரல் ஃபிசிக்ஸாக இருக்கும். இதுதான் வந்து நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இன்டீரியராக நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஓரியன்டாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம். கண்டிப்பாக வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் படிச்சோம்னா நம்ம கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளக்ஷன். வாட் இஸ் ரிஃப்ளக்ஷன் 6.1.2 அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டாபிக் தான் ஃபஸ்ட்டு டாபிக் நமக்கு ஆரம்பிக்குது. ஸோ ரிஃப்ளக்ஷன் அப்படின்னா நமக்கு என்ன படிச்சிருப்போம் அவருக்கு நினைக்கிறேன். ரிஃப்ளக்ஷன் அப்படின்னா ஸோ ஒரு பாலை வந்து வால் அப்படி போடுறோம், போட்டோம்னா என்ன ஆகுது, அது போயிட்டு ரிட்டர்ன் வரும். ஓகே, இது ரிஃப்ளக்ஷன். அதே மாதிரி நம்ம ரேவில் எடுத்துக்கிட்டோம்னா என்ன பண்ணுவோம், எப்படி டயக்ராம் போடுவோம், ரேவில் போடும் போது இஸ் அவர் மீடியம். ஸோ அந்த மீடியத்தில் வந்து இது வந்து ஒரு சில்வர் கோட்டட் பண்ணியிருக்கிற ஒரு மீடியம்னு எடுத்துக்கோங்க. ஒரு மீடியமாக இருந்தால் ஒரு ரே வந்து போயிட்டு மேலே விழுது, விழுந்த என்னாக வந்து ரிஃப்ளக்ஷன் ஆகும். ஸோ ரிஃப்ளக்ஷன் ஆகும்போது இங்கே நார்மல் அப்படின்னு இருக்கும். ஸோ நார்மல் லைன், இந்த நார்மல் லைன் வந்து தட் இஸ் ஆரிஜன் வந்து ஓ அப்படின்னு நாம எடுத்துக்கிட்டோம்னா. ஸோ இன்சிடென்ட் ரேவை வந்து ஏன்னு எடுத்துக்கோம். என்ன பண்ணுறா, இன்சிடென்ட் ரே ஒரு ரே வந்து மேலே போயிட்டு விழுது, விழுந்த இடம் வந்து ஓ அப்படின்ற ஆரிஜின் இடம். ஸோ அங்கே விழுந்து அது என்னாக அப்படியே ரிஃப்ளக்ஷன் ஆகுது, ரிஃப்ளக்ஷன் ஆகுது. ஸோ இன்சிடென்ட் ஆகக்கூடிய இந்த நார்மல் அப்படின்ற லைனுக்கும் இன்சிடென்ட் ஆகக்கூடிய அந்த லைனுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து நம்ம எடுத்துக்கணும், தட் இஸ் அ டீட்டா. ஸோ டீட்டா ஆர் இங்கே வந்து ஐ அப்படின்றது இன்சிடென்ட் ஆங்கிள். இங்கே டீட்டாக்கு நம்ம எடுத்துக்கிறோம், இன்சிடென்ட் ஆங்கிள் ஐ அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த நார்மல் லைன்லேருந்து ரிஃப்ளக்ஷன் ஆகக்கூடிய அந்த ரேவினுடைய ஆங்கிள் வந்து நம்ம ஆர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ திஸ் அ எக்ஸ் ஒய் இஸ் எ பிளேன் எடுத்துக்கிட்டோம். வாட் இஸ் அ டெஃபினேஷன் ஆஃப் ரிஃப்ளக்ஷன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ டெஃபினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, the bouncing back of light into the same medium when it encounters as reflecting surface is called reflection of light. Okay, alla parunga, the bouncing back of the light, that's the bouncing back of the light into the same medium. ore mediumla incident or light incident aagudhu, so vera color edhu kaamikira parunga, ore enna pannudhu, ore medium, this is a one medium. Okay, idhu or medium. ஸோ அந்த மீடியத்தில் தான் வந்து இன்சிடென்ட் ரே விழுது, அந்த மீடியத்தில் இன்சிடென்ட் விழுது, அதே மீடியத்தில் சேம் மீடியம் அண்ட் இட் என்கவுண்டர்ஸ் ஏ ரிஃப்ளக்டிங் சர்ஃபேஸ், அதே மீடியத்தில் என்ன ஆகுது, அந்த லைட் வந்து திரும்ப என்ன ஆகுது, ரிஃப்ளக்ஷன் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ரிஃப்ளக்ஷன் அப்படின்னு நாம சொல்கிறோம். ஓகே, ஸோ நம்ம அதுக்கு ஒரு டயக்ராம் பின்னாடி இருக்குது, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கான்செப்ட் பார்க்கலாம் என்னென்னா, தட் இஸ் இதில் வந்து ரிஃப்ளக்ஷன் அப்படின்னும் போது இது வந்து ஒரு மிரர் தான், ஒரு சில்வர் கோட்டட் பாலிஷ்டு சர்ஃபேஸ், இதை வந்து ஒரு பாலிஷ்டு சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு சில்வர் கோட்டன் சர்ஃபேஸ். ஸோ ஒரு மிரர் மாதிரி பிகேவ் பண்ணக்கூடிய ஒரு சர்ஃபேஸு, அந்த சர்ஃபேஸில் வந்து நமக்கு என்ன பண்ணுது, ஒரு லைட் வந்து இன்சிடென்ட் ஆகுது, ஐ அப்படின்ற ஆங்கிளில் ஏ அப்படின்ற ஒரு ரே வந்து இன்சிடென்ட் ஆகுது, அது ரிஃப்ளக்ஷன் ஆகுது. ரிஃப்ளக்ஷன் ஆகும்போது அந்த ரேவை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம், அந்த ரே என்ன எடுத்துக்கிறோம், பின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அந்த நார்மல் லைனுக்கும் அந்த ரிஃப்ளக்டர் ரேக்கும் உள்ள ஆங்கிள் வந்து நம்ம ஆர் அப்படின்னு எடுத்துக்கோம். எடுத்துக்கும் போது ஸோ இந்த கான்செப்ட் வச்சு வந்து ரிஃப்ளக்ஷன் ரே வந்து நமக்கு வந்து டூ லாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இதில் எவ்வளோ வந்து ஆல்மோஸ்ட் ரிஃப்ளக்ஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90% வந்து நமக்கு ரிஃப்ளக்ஷன் ஆகும். எவ்வளோ பர்சன்டேஜ் ஆகும், 90% வந்து நமக்கு ரிஃப்ளக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க புக்கில். ஸோ இன்சிடென்ட் ஆங்கிளும் அண்ட் ரிஃப்ளக்ஷன் ஆங்கிளும், சாரி ரிஃப்ளக்ஷன் ஆங்கிளும் எப்படி இருக்கும், ஸோ அந்த இன்சிடென்ட் அண்ட் ரிஃப்ளக்ஷன் வந்து எந்த மாதிரியான மீடியத்தில் நடக்குது அதை டிபெண்ட் பண்ணி ஒரு டூ லாஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அக்கார்டிங் டு laws of reflection, what are the laws of reflection, two mark la kekpaanga laws of reflection abindra or question vandu namakku two mark la kekpaanga eppadi kekpaanga abindru pathina. So what are the laws of reflection abindru kettaanga na namakku vandu two laws irukku. First law, the incident ray, reflected ray and normal to the reflecting surface or coplanar.
So what is a coplayer? Same plate. Coplayer meaning same plate. அதாவது ஒரு நம்ம ஒரு சில்வர் கோட்டிங் சர்ஃபேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு இன்சிடென்ட் ரேட் விழுது அப்படின்னா விழும் போது எந்த மீடியத்தில் விழுதோ அதே மீடியத்தில் தானே ஆகும் ரிஃப்ளக்ஷன் ஆகுது. இன்சிடென்ட் என்ன மாதிரியான ஒரு ரே வந்து எந்த இடத்துல வந்து விழுதோ இன்சிடென்ட் ரே வந்து எங்கே விழுதோ அதே இடத்துல இருந்து தான் நமக்கு ரிஃப்ளக்ஷன் ரே வந்து நமக்கு வருது. ஸோ அப்போன்னா நமக்கு வந்து இன்சிடென்ட் அண்டு ரிஃப்ளக்ஷன் ரெண்டுமே வந்து கோப்ளேனர் சேம் சர்ஃபேஸ் ஒரே சர்ஃபேஸ்ல தான் வந்து நடக்குது. தட் இஸ் த சேம் பிளேன்ல தான் நமக்கு வந்து இன்சிடென்ட் ரிஃப்ளக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் லா. செகண்ட் லா என்ன சொல்ல வராங்கன்னா த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளக்ஷன் ஆர். ஸோ இங்க நம்ம ஏற்கனவே பார்த்தது நார்மல் லைன் அப்படின்னு பார்த்தோம் நார்மல் ஆங்கிள். ஸோ இன்சிடென்ட் ஆங்கிள் அப்படின்னும் போது இந்த இன்சிடென்ட் ரேவுக்கும் இந்த நார்மல் லைனுக்கு உள்ள ஆங்கிள் வந்து இன்சிடென்ட் ஆங்கிள். ஸோ ரிஃப்ளக்ஷன் ஆன பின்னாடி இந்த நார்மல் லைனுக்கும் இந்த ரிஃப்ளக்ஷன் ரேவுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து ஆர். ஸோ இந்த ஐயும் ஆரும் எப்படி இருக்குன்னா ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சேமாக இருக்கும் ஈக்குவலாக இருக்கும். தட் ஹை வேல்யூவும் ஆர் வேல்யூவும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். ஐ இஸ் ஈக்குவல் டு ஆர், ஐ இஸ் ஈக்குவல் டு ஆர். இதுதான் ரெண்டு லா. தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் லாஸ். ஓகே. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரே வந்து இன்ஸ்டன்ட் ரேவோம் ரிஃப்ளக்டர் ரேவோம் ஆர் கோப்ளேனர். ஒரு கோப்ளேனர் ஒரே பிளேன்ல தான் நடக்குது. ஒரே பிளேன்ல தான் நமக்கு இன்ஸ்டன்ட் ரேவோம் ரிஃப்ளக்ஷன் ரேவோ நடக்குது. ரெண்டாவது வந்து இன்ஸ்டன்ட் ஆங்கிள் ஐயோ ரிஃப்ளக்டட் ரே ரிஃப்ளக்ஷன் ரிஃப்ளக்டட் ஆங்கிள் ஆரோ ஒன்று பண்ணி ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றத சொல்ல வராங்க. ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு டயக்ராம் கொடுத்துருப்போம். ஐ இஸ் ஈக்குவல் டு ஆர்ன்றதை பார்த்தோம். ஸோ இன்ஸ்டன்ட் ஆங்கிள் ஏ ரிஃப்ளக்டட் ஆங்கிள் பி நார்மல் ஆங்கிள் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டோமா என்னுக்கும் ஏவுக்கும் உள்ள ஆங்கிள் ஐ என்னுக்கும் பிக்கும் உள்ள ஆங்கிள் வந்து ஆர். ஸோ ஐயும் ஆரும் ஈக்குவலாக இருக்கும். இன்சிடென்ட் ரேவும் ரிஃப்ளக்டர் ரேவும் ஒரே சேம் பிளேன் ஆர் கோ பிளேனர்ல என்ன இருக்கும் கோ பிளேனர். ஓகே. கோ பிளேனர்ல நமக்கு வந்து இருக்கும் அப்படின்றது ரெண்டு தான் பார்ப்போம். ஓகே. ஸோ இங்கே அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஏ இதை பின்னு எடுத்துக்கோங்க. இது சீன்ற ஒரு ரே இதிலிருந்து வரக்கூடிய ரிஃப்ளக்டர் ரே டின்னு எடுத்துக்கலாம். அண்டு இ அப்படின்றது ரிஃப்ளக்டர் ஆகும்போது எஃப் அப்படின்ற மாதிரி நமக்கு இதெல்லாம் ஒரே பிளேன் கோ பிளேனர். அதே மாதிரி இன்ஸ்டன்ட் ஆங்கிளும் ஐயோ இந்த ஆரம் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஐயோ இந்த ஆரம் ஈக்குவலாக இருக்கும். இந்த ஐயோ இந்த ஆரம் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த டயக்ராம் வந்து நீ பார்க்கலாம். இன்கேஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தது ரெகுலர் ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து ரெகுலர் பெயின் அப்படின்னு பார்த்தோம். இன்கேஸ் இர்ரெகுலர் பிளேன்ல எப்படி இருக்கும் இர்ரெகுலர் பிளேன். ஓகே. இது பார்த்தீங்கன்னா அந்த பிளேன் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இருக்கு இர்ரெகுலர் ஷேப்பாக இருக்கு. இர்ரெகுலர் ஷேப்பாக இருந்தாலும் எந்த பிளேனாக இருந்தாலும் அதனுடைய இன்ஸ்டன்ட் ரேவும் ரிஃப்ளக்டர் ரேவனுடைய ஆங்கிள் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐயோ ஆரோ வந்து எப்படி இருக்கா நமக்கு சேமாக தான் இருக்கும். பாருங்க இங்கே வந்து ஐ என்னுடைய ஆர் எப்படி இருக்குன்னா சேமாக தான் இருக்கும். ஸோ அது இர்ரெகுலர் பிளேனாக இருந்தாலும் ஓகே இர்ரெகுலர் ரிஃப்ளக்ஷனாக இருந்தாலும் அதனுடைய லாஸ் வந்து சேமாக தான் இருக்கும். லாஸ் வந்து எப்படி இருக்குன்னா சேமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ இது ஒரு 2 mark கொஸ்டின் நமக்கு வந்து தியரியில் வந்து நமக்கு கேட்பாங்க. மோஸ்ட்லி 2 marks கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நமக்கு இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். 6.1.3 ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் டியூ டு ரிஃப்ளக்ஷன். ஆங்கிள் ஆஃப் டிவியேஷன் ஓகே டிவியேஷன் ஆகிறதுனா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த டயக்ராமை பார்க்கலாம். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இஸ் அ பிளேன். அதே மாதிரியான ஒரு சில்வர் கோட்டட் பிளேன் தான். ஸோ அதே மாதிரி இன்ஸ்டன்ட் ரே ஏ அப்படின்ற இன்ஸ்டன்ட் ரே வந்து ஓ என்ற பிளேட்ல விழுது. ஸோ ஓ என்ற ஆரிஜினில் விழுந்து அதிலிருந்து ரிஃப்ளக்ஷன் வந்து பி என்ற ரிஃப்ளக்ஷன் ரே வந்து நமக்கு வருது. ஸோ அதனுடைய நார்மல் லைன் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா என் அப்படின்ற நார்மல் லைன் ட்ரா பண்ணிட்டோம். ஸோ இன்ஸ்டன்ட் ஆங்கிள் வந்து ஐ அதே மாதிரி ரிஃப்ளக்டர் ரே வந்து ஆர். இந்த ஐயும் ஆர் எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இன்கேஸ் தட் ஏ அப்படின்ற ரே வந்து அப்படியே பெனிட்ரேட் ஆகிட்டு போகுது அப்படின்னா சி பாயிண்ட்ல போகும். ஏ அப்படின்ற ரே வந்து என்னாகும் பெனிட்ரேட் ஆகிட்டு சி என்ற பாயிண்ட்ல போகும்போது ஸோ இந்த ஆங்கிள் தான் நம்ம டிவியேஷன் ஆங்கிள் எடுத்துக்கிறோம். எந்தெந்த ஆங்கிள் அந்த ரிஃப்ளக்டட் ரேவுக்கும் இந்த நார்மலாக வந்து பெனிட்ரேட் ஆகிட்டு போகக்கூடிய ரேவுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து நம்ம என்ன சொல்லணும் டிவியேஷன் ஆங்கிள் எடுத்துக்கிறோம். இந்த டிவியேஷன் ஆங்கிளை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ரே இது வந்து ஐ இன்ஸ்டன்ட் ஆங்கிள் வந்து இது ஐ இது ரிஃப்ளக்டட் ஆங்கிள் வந்து ஆர்ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போனா
இந்த இடத்துல அதாவது BOC, ஓகே BOC னுடைய ஆங்கிள் என்ன இருக்கும். ஸோ அந்த BOC தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், தட் இஸ் அ டீன் எடுத்துக்கிறோம். ஸோ BOC ஆங்கிள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் சர்க்கிள், ஓகே ஸோ இங்கே ஃபுல்லாக லென்த்தியாக பண்ணீங்கன்னா என்னோட டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், 180 இருக்கும். எப்படி இருக்கும், 180 டிகிரி இருக்கும். 180 டிகிரியில் ஸோ இந்த ஆங்கிள், ஸோ இந்த ஆங்கிள் ஐஏ, இந்த ஆங்கிள் ஆர் அப்படின்னும் போது, ஸோ இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னா தட் இஸ் அ ஐ அப்படி இருக்கும். இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னா ஒரு ஆர்னு இருக்கும். ஸோ அப்படின்னா இந்த ஐ ஆர் எப்படின்னா ஈக்குவலாக இருக்கும், ஐ இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆர் இருக்கும். அப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்து என்ன இருக்கும், 2i என்னவா இருக்கும், நமக்கு 2i இருக்கும். ஸோ டோட்டல் ஆங்கிள் 180, இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிளையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஏன்னா வந்து அதுதான் நமக்கு தேவை, 180 இதுதான் நமக்கு தேவை. ஓகே ஸோ டிஃப்ளக்ஷன் அப்படின்னும் போது நமக்கு தேவையான ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இதை மைனஸ் பண்ணால் கிடைக்கும். ஸோ 2i மைனஸ் பண்ணும், மைனஸ் பண்ணுறதுல இந்த ஆங்கிளை மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது தான் நமக்கு என்னென்னா தட் இஸ் அ டிஃப்ளக்ஷன் ஆங்கிள் ஆர் டீவியேஷன் ஆங்கிள். இதெல்லாம் நம்ம சொல்கிறோம்னா டீவியேஷன் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே ஸோ இன்னொரு நம்ம வந்து ட்ரா பண்ணி காமிக்கிறேன், கவனிங்க. ஸோ இந்த ஆங்கிள் ஐன்னு எடுத்துக்கிட்டோம், இந்த ஆங்கிள் ஆர்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த ஆங்கிள் நமக்கு தேவை, இந்த ஆங்கிள் தேவை அப்படின்னா இந்த ஆங்கிள் நமக்கு எவ்வளோ இருக்குன்னா தட் இஸ் ஐ அளவுக்கு தான் இருக்கும். ஓகே இந்த அளவு இந்த ஆங்கிள் வந்து ஐ அளவுக்கு தான் இருக்கும், ஐ இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு இருக்கும்போது. ஸோ டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆங்கிள் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 180 இருக்கும். ஸோ 180 இந்த ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம மைனஸ் பண்ணுறோம், மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கும் ஒரு ஆங்கிள் சம் ஆங்கிள் கிடைக்கும். ஸோ அந்த ஆங்கிளில் தான் நம்ம என்ன சொல்கிறோம், தட் இஸ் அ டீவியேஷன் ஆங்கிள். 180 2i வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கிறது டீவியேஷன் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே ஸோ டீவியேஷன் ஆங்கிள் டி இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 2i அப்படின்னு நம்ம எழுதலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் கேன் பி ஆல்சோ மெஷர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த கேலன்சிங் ஆங்கிள் ஆல்ஃபா. ஸோ இந்த டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, கேலன்சிங் ஆங்கிள் மூலமாக நம்ம வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ செகண்ட் டயக்ராம் பாருங்கள், செகண்ட் டயக்ராம் பார்க்கும்போது அதே மாதிரி இன்சிடென்ட் ரே ஏ அப்படின்ற இன்சிடென்ட் ரே விழுது, பி என்ற ரிஃப்ளக்டர் ரே வந்து வெளியில் வருது. ஸோ அதே மாதிரி இங்கே என்ன இருக்கும், அதே ஐஏ இந்த ஐஏ அதே ஆர் தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், இந்த ஆங்கிள் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம், இதுக்கு ஈக்குவலான ஒரு ஆங்கிள் தான் இதுவும் ஆல்ஃபா, இதுவும் ஆல்ஃபா ஈக்குவலாக இருக்கும், இதுவும் ஆல்ஃபா தான் இருக்கும். ஓகே ஸோ அப்போ நான் இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், இது டீவியேஷன் ஆங்கிள், இந்த டீவியேஷன் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா தட் இஸ் டி ஈக்குவல் டு 2α இருக்கும். டி இஸ் ஈக்குவல் டு 2α. ஓகே ரெண்டுமே இது ஒரு ஆல்ஃபா, இது ஒரு ஆல்ஃபா, ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா 2α இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகே ஸோ இதுதான் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். டீவியேஷன் போது ஸோ நம்ம இன்ஸ்டன்ட் ஆங்கிள் அண்ட் ரிஃப்ளக்ஷன் ஆங்கிள் அதே நார்மல் லைன்லாம் அதை வந்து ட்ராவல் ஆகிட்டு போயிட்டு இருந்தால் அந்த ஆங்கிள் தான் நம்ம டீவியேஷன் ஆங்கிள். ஸோ அந்த ரிஃப்ளக்ஷன் ஆங்கிளுக்கும் நார்மலாக நம்ம பெனிடேட் ஆக போயிட்டு இருக்கக்கூடிய அந்த ரேனுடைய ஆங்கிளுக்கும் உள்ள இந்த டோட்டல் ஆங்கிளை தான் நம்ம என்ன சொல்கிறோம், தட் இஸ் அ டீவியேஷன் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதை ரெண்டு விதமாக நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். ஓகே ஸோ இதை வந்து நமக்கு ஒரு 2 mark கொஸ்டினாக நமக்கு கேட்கலாம், ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் டியூ டு ரிஃப்ளக்ஷன் அப்படின்றது கேட்கலாம். ஸோ வாட் இஸ் த டீவியேஷன் ஆஃப் த லைட் ரே அப்படின்ற டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, என்னன்னா த ஆங்கிள் பிட்வீன் த இன்சிடென்ட் ரே அண்ட் த டீவியேட்டட் ரே ஆஃப் லைட் இஸ் கால்ட் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். ஸோ டீவியேட்டட் ஆங்கிள் பிட்வீன், ஸோ இந்த ரிஃப்ளக்டட் ரேவுக்கும் இந்த நார்மல் பெனிடேட் போகக்கூடிய அந்த ரேவுக்கும் உள்ள அந்த ஆங்கிள் அதுதான் வந்து ஆங்கிள் பிட்வீன் த இன்சிடென்ட். இதுவும் வந்து நமக்கு என்ன, அது ஒரு இன்சிடென்ட் ஆங்கிள் தான், இதுவும் என்னது ஒரு இன்சிடென்ட் ஆங்கிள் தான். ஸோ இந்த இன்சிடென்ட் ஆங்கிளுக்கும் இந்த டீவியேஷன் ஆகிட்டு போகக்கூடிய அந்த ஆங்கிளுக்கும் உள்ள அந்த ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்கிறோம், தட் இஸ் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம இதை எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் இது ஐஏ இது ஆர். ஓகே அதை நமக்கு என்ன போட்டிருப்பாங்கன்னா ஐ ப்ளஸ் ஆர்னு போட்டிருப்பாங்க, தட் இஸ் அ ஐ இஸ் ஈக்குவல் டு ஆர் போட்டு நம்ம டேரெக்டாகவே வந்து 180 மைனஸ் 2i அப்படின்னு சொல்லி நம்ம போடலாம். ஓகே அண்ட் தென் இன்னொரு மெத்தடில் வந்து டி ஈக்குவல் டு 2α அப்படின்னு சொல்லி நமக்கு போட்டிருப்பாங்க. ஓகே ஸோ இதெல்லாம் என்ன கொடுத்துருக்காங்கன்றது எதையும் பார்த்துக்கோ, ஏஓஎக்ஸுக்கு வந்து ஆல்ஃபா, ஏஓஎக்ஸ் இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், தட் இஸ் அ ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டோம், இதை என்ன எடுத்துக்கிட்டோம் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டோம். பிஓஒய், ஸோ பிஓஒய்யை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்னா தட் இஸ் ஆல்சோ ஆல்ஃபா தான், பிஓஒய் ஆல்சோ ஆல்ஃபா. அண்ட் தென் ஒய்ஓசி, ஒய்ஓசி இதே நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டோம். அப்படி எடுத்துக்கும் போது ஆல் ஆர் சேம் பிளேன், ஒரே பிளேனில் தான் நடக்குது. அப்புறம் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் டி இஸ் எப்படி வரும் நமக்கு, தட் இஸ் அ
BOC, BOC is the angle of deviation. Angle of deviation is alpha plus alpha. That is a BOC is the D. D is equal to 2 alpha. Okay. So, this is a definition of 2 more question. Or, if you ask 3 more question of full. So, and then, one example. So, what is the example? 6.1. That is the example sum 6.1. Prove that for the same instant light when a reflecting surface is tilted by an angle theta, the reflector light will be tilted by an angle 2 theta. So in the example 6.1 kana solution paakalam. Solution and the diagram la easy ah namu und simplify panni na solliranga. So ipa enna question la kuduka kuduthirukanga appindrad avan first understand panninga. So or first vand AB appindra or surface, okay. So on the surface on the some plane are okay, plane are that is the reflector surface what are. So that is the instant light on the I up in the instant light on the O up in the place la will O in the place la will it other than another reflection another reflection are the R1 up in it other no idea ray on the number R1 and the diagram of putting the number of easy the sum on the wound make it actually okay in the diagram on understand money double. First AB அப்படிங்கற ஒரு plane இருக்கு அந்த plane மேல I அப்படிங்கற இன்சிடென்ட் ரே வந்து விழுது அந்த இன்சிடென்ட் ரே வந்து என்ன ஆகுதுன்னா R1 அப்படிங்கற ஒரு ரிஃப்ளெக்டர் ரேவா ரிஃப்ளெக்ஷன் ஆகுது சோ அப்பனா இதனுடைய ஆங்கிள் நம்ம எடுத்துக்கலாம் தட் இஸ் ஐ அப்படினு எடுத்துப்போம் அப்ப என்ன ஆகும் இந்த ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் வந்து என்னது இதுவும் நமக்கு I ன்னு தான் போட்டுருவாங்க I = R R நம்ம I னே கூட எடுத்துக்கலாம் ஓகே ஒரு புரிய நினைக்கிறேன் I = நம்ம என்ன பண்ணலாம் ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் வந்து I ஆங்கிள் என்ன இருக்கு அதேவே இருக்கு அததான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா தட் இஸ் ஐ னே போட்டாங்க ஓகே. So, this is the normal line on the NN. This is the question. Now, the question is, in the AB and the surface, theta angle is tilted. Tilted is a cycle. Theta angle is a cycle. And the A dash, B dash is a cycle. Theta angle is a cycle. Cycle is a reflection angle. 2 theta is a proof. Actually, okay, that. Question prove that for the same instant light when a reflecting surface is tilted by an angle theta, the reflected light will be tilted by an angle 2 theta. So, first the instant and the reflected surface will angle on the theta and then it will tilted and the angle on the 2 theta and the reflection angle on the 2 theta and the prove panna. So, now we have to do A dash, B dash, and we have to do theta angle. We have to do saiva. Saiva. Okay. So, now we have to do the normal line of the changes. That is the normal line of the instant angle does not change. There is an instant ray that does not change. Instant ray, I and ray on the gear below. Okay. Wow. But the reflection ray of the changes. And the normal line of the changes. Normal line on the night. Reflection ray on the equal angle. அதுக்கு ஈக்குவலா நமக்கு வந்து இங்க போகுது R2 அப்படிங்கறது ரிஃப்ளெக்டர் ரே டில்டர் ஆஃப்டர் டில்டர் தட் ரிஃப்ளெக்டர் ரே வந்து R2 னு எடுத்துட்டோம் சோ I அப்படிங்கறது இன்சிடென்ட் ரே அதனுடைய ஆங்கிள் வந்து நார்மல் லைன் பார்த்தா இது ரெண்டுக்கு மிடில்ல தான் அதனுடைய நார்மல் லைன் வந்து n டேஷ்ல தான் நார்மல் லைன் வரும் இப்போ இந்த ஆங்கிளுக்கு இந்த டில்டர் நார்மல் லைன் n டேஷ்க்கு உள்ள ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா அது டோட்டல் ஆங்கிள் சோ ஏற்கனவே இங்க I என்ற ஆங்கிள் இருந்தது இந்த ஆங்கிள் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா தட் இஸ் தட் தீட்டா என்ன எடுத்துக்கிறோம் நான் nக்கு n டாஷ்க்கு உள்ள ஆங்கிள் வந்து தீட்டான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு என்ன வரும் இந்த டோட்டல் ஆங்கிள் வந்து I பிளஸ் தீட்டா டோட்டல் ஆங்கிள் என்ன வரும் அதாவது ஐ ஓ என் டேஷ் ஐ ஓ என் டேஷ் ஸோ என் டேஷ் ஓ ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ பிளஸ் தீட்டா உங்க புக்கில் கொடுத்துருப்பாங்க ஓகே ஸோ அந்த தீட்டா வந்து நம்ம என்ன பண்ணுறோம் தட் இஸ் அ ஐ பிளஸ் தீட்டான்னு எடுத்துக்கிறோம் அண்ட் தென் அதே மாதிரி ரிஃப்ளக்ஷன் ரேட் ஆர் டூ பாருங்க என் டேஷ் வந்து ஆர் டூக்கு வந்து நம்ம என்ன வருது அதே ஐ பிளஸ் தீட்டா தான் வருது என்ன வருது நமக்கு தட் இஸ் ஆங்கிள் என் டேஷ் ஓ ஆர் டூ இஸ் ஈக்குவல்னா ஐ பிளஸ் தீட்டா தான் நமக்கு வரும் ஏன்னா ஐ இஸ் ஈக்குவல் டு ஆர் இது இன்ஸ்டன்ட் ஆங்கிள் டோட்டல் இன்ஸ்டன்ட் ஆங்கிள் இது வந்து டோட்டல் ரிஃப்ளக்டர் ரேட் ஸோ ரெண்டுமே எப்படி இருக்குன்னா அந்த இன்ஸ்டன்ட் ஆங்கிளும் ரிஃப்ளக்டர் ஆங்கிளும் ஒன்று கூட சமமாக இருக்கும் ஓகே ஸோ அப்படின்னா இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏற்கனவே ரிஃப்ளக்ஷன் ஆகக்கூடிய ஒன் ஃபஸ்ட்டு ரிஃப்ளக்டர் ரேவுக்கும்
செகண்ட் டில்டட் பண்ண பின்னாடி ரிஃப்ளெக்டர் ரேவுக்கும் உள்ள ஆங்கிள், இந்த ஆங்கிள் தான் நமக்கு தேவை. இந்த ஆங்கிள் தான் நமக்கு வேற கலர்ல போற பாருங்க. ஸோ இந்த ஆங்கிள் தான் நமக்கு தேவை. ஸோ தட் இஸ் அ ஸோ ப்ளூ ப்ளூ கலர்லேயே போட்டிருக்கேன். இந்த ஆங்கிள் தான் நமக்கு தேவை. ஸோ இந்த ஆங்கிள் வேணும் அப்படின்னா நமக்கு டோட்டல் ஆங்கிள் தெரியும். ஸோ நமக்கு வந்து இந்த என் டேஷ்லேருந்து ஆர் டூக்குள்ள ஆங்கிள் வந்து ஐ பிளஸ் டீட்டா. ஸோ இந்த என் டேஷுக்கும் ஆர் டேஷுக்கும் உள்ள ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இல்லை கவனிங்க, என் டேஷ் ஓ ஆர் டேஷ், என் டேஷ் ஓ ஆர் டேஷ் உடைய ஆங்கிள் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், என் டேஷ் ஓ ஆர் டேஷ் அதுவும் நமக்கு ஐ தான், என்னது ஐ. அப்படி இருக்கும்போது சாரி என் டேஷ் ஓ ஆர் டேஷ் அப்படின்றது நாட் ஐ, ஐ மைனஸ் டீட்டா வந்துருவாங்க. ஐ மைனஸ் டீட்டா எப்படி வந்ததுன்னா NON dash is equal to theta நம்ம எடுத்துருப்போம். ஓகே, ஸோ அண்ட் தென் N O ஆர் ஒன் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஐன்னு எடுத்துருப்போம். ஸோ அப்போனா N dash O R dash, ஸோ இந்த ரெண்டு ஆங்கிள் பார்த்துக்கோ நல்லா பாருங்க, இது புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஸோ என்னுக்கும் ஓவுக்கும் ஆர் டேஷ்க்கும் உள்ள ஆங்கிள் வந்து நம்ம ஐன்னு எடுத்துக்கிட்டோம். என்னுக்கும் ஓவுக்கும் ஆர் ஒன்னுக்குள்ள டிஸ்டன்ஸ் தட் இஸ் ஆங்கிள் வந்து நமக்கு ஆர் ஒன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அண்ட் தென் என்னுக்கும் ஓவுக்கும் என் டேஷ்க்கும் உள்ள ஆங்கிள் வந்து டீட்டான்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே, டீட்டான்னு எடுத்துக்கிறோம். அப்படின்னா என் டேஷ் ஓவுக்கும் ஆர் டேஷ்க்கும் உள்ள இந்த ஆங்கிள் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆங்கிள் ஐ, டோட்டல் ஆங்கிள் என்னுக்கும் ஓவுக்கும் ஆர் ஒன்னுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து டோட்டல் ஆங்கிள் வந்து என்னது நமக்கு ஐ. ஐல இருந்து இந்த டீட்டாவை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு கிடைக்கிறது இந்த என் டேஷ் ஓ ஆர் ஆர் ஒன். ஓகே, இந்த ஆங்கிள் ஐ மைனஸ் டீட்டா கிடைக்கும். அப்போன்னா இந்த ஆர் ஒன் ஓ ஆர் டூக்குள்ள ஆங்கிள் என்ன அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஆர் ஒன் ஓ ஆர் டூ நல்லா கவனிங்க, இங்க எழுதுறோம் பாருங்க. ஸோ ஆர் ஒன் ஓ ஆர் டூக்குள்ள ஆங்கிளை நம்ம எப்படி எழுதலாம், எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க என் டேஷ் ஓ ஆர் ஒன். ஓகே, அதுல இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டோட்டல் ஆங்கிள் என் டேஷ் ஓ ஆர் டூ அப்படின்னு எடுத்துக்கலாம், டோட்டல் ஆங்கிள் எடுத்துக்கலாம். ஓகே, என் டேஷ் ஓ ஆர் டூ டோட்டல் ஆங்கிள் எடுத்துக்கலாம். டோட்டல் ஆங்கிள் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ பிளஸ் டீட்டா, ஐ பிளஸ் டீட்டா கொடுத்துருக்காங்க, ஐ பிளஸ் டீட்டா. இதுலேருந்து நம்ம என்ன மைனஸ் பண்ணணும் அப்படின்னா என் டேஷ் ஓ ஆர் ஒன், என் டேஷ் ஓ ஆர் ஒன்னை மைனஸ் பண்ணணும். என் டேஷ் ஓ ஆர் டூலேருந்து என் டேஷ் ஓ ஆர் ஒன்னை மைனஸ் பண்ணணும். அப்புறம் என் டேஷ் ஓ ஆர் டூனுடைய வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐ பிளஸ் டீட்டா, எவ்வளோ இருக்கு ஐ பிளஸ் டீட்டா மைனஸ் ஆஃப் என் டேஷ் ஓ ஆர் ஒன் வேல்யூ எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ ஐ மைனஸ் டீட்டா இருக்கு, ஐ மைனஸ் டீட்டா. அப்புறம் என்ன நமக்கு இப்போ இந்த மைனஸ் ஒன்று எடுத்து போனீங்கன்னா ஐ பிளஸ் டீட்டா மைனஸ் ஐ பிளஸ் டீட்டான்னு வரும். ஸோ ஐ ஐ கேன்சல் ஆகிடும். ஸோ டீட்டா பிளஸ் டீட்டா டூ டீட்டான்னு வரும். ஸோ ஆர் டேஷ் ஓ ஆர் டூ அப்படின்றது வந்து தான் நமக்கு வந்து இந்த டில்டடான ஆங்கிள், ஆங்கிள் டில்டட் பண்ண பின்னாடி அதனுடைய ஆங்கிள் வந்து அது ரிஃப்ளெக்டட் ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்குன்னா டூ டீட்டா, எவ்வளோ இருக்கு நமக்கு டூ டீட்டா அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த டயக்ராம் வச்சு நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஸோ ஒரு முறைக்கு ரெண்டு முறை வந்து நீங்கள் இந்த டயக்ராம் பார்த்து அனலைஸ் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஓகே, நீ ஏற்கனவே சொல்லியிருப்போம் வாட்ஸ்அப் நம்பரு. ஸோ ஏதாவது மெட்டீரியல் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் 9600000947 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி டவுட்டு இல்லாட்டி ஏதாவது மெட்டீரியல் தேவை அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள், நம்பர் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் தான் கிளியர் பண்ணுறேன். அண்ட் தென் ஏதாவது மெட்டீரியல், ஓகே இப்போ வந்து கைடு இல்லைங்க சார், எனக்கு வந்து ஃபோர்த் லெசன் டோட்டல் மெட்டீரியல் வேணும், இந்த ஃபிஃப்த் லெசனுடைய டோட்டல் பிடிஎஃப் ஃபைலாக வந்து கைடு வேணும். ஸோ நம்மக்கிட்ட அவைலபிள் ஜிஎஸ் கைட் அண்டு கேலக்சி கைட். ஓகே, ஸோ இந்த ரெண்டு கைடில் நீங்கள் எந்த கைடு வேணும்னா வாங்கி படிக்கலாம். ஸோ நீங்கள் ஜிஎஸ் கைடு வாங்கி படித்தாலும் சரி, கேலக்சி கைடு வாங்கி படித்தாலும் சரி, ரெண்டுத்துலேயும் நல்லா தான் இருக்கும். டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க்கை பொறுத்தவரைக்கும் ரெண்டு கைடுலையும் நல்லா தான் இருக்கும். ஸோ ஒன் மார்க் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கேலக்சி கைடில் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, ஜிஎஸ் கைடில் ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் அதை கூட நீங்கள் படிக்கலாம். ஓகே.